ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் தங்க மீனோட டேடி. எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மெரினா பீச்சில் இருக்கோம். சரி, வந்தவொடனே புதுசாக ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போடலாம் ஃபோன் வாய்ஸில். சரி, சென்னை நம்ம மெரினா பீச் எடுத்து போடலாமேனு ஒரு ஐடியா. ஸோ அதனால தான் சரி பீச் வந்துட்டோம், அப்படியே வீடியோ எடுத்து போடலாமேட்டு எடுத்துகிட்டே இருக்கும்போது ஸ்விம்மிங் பூல் பார்த்தோம். ஸ்விம்மிங் பூல் சூப்பராக இருக்கும். 50 rupees தான் டிக்கெட்டு. வந்தீங்கன்னா மறக்காமல் குளிச்சிருங்க, குளிச்சுட்டு போங்க, சூப்பராக இருக்குது. அப்படியே பீச்செல்லாம் எடுத்துக்கிட்டு முடித்த உடனே சரி மதியானம் டைம் ஆகிடுச்சு, 2 மணி ஆகுது, 2 மணி என்னென்ன ஆகும், பசி எடுக்க இருக்குமே. அப்படியே அந்த சைடு ஓரமாக போனோம். சாப்பாடு கடை ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது சரி சுந்தரி அக்கா கடை ஸ்பெஷல்னு சொல்லியிருக்காங்களே மெரினா பீச்சில். சரி அங்கே தேடி போகிட்டு அட்ரஸ்லாம் கேட்டு சுந்தரி அக்கா கடை தேடு எங்கே இருக்கு பசி எடுத்துகிட்டே இருக்குது. நாங்களும் தேடி போயிட்டே இருக்கோம். அப்படி இப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி ஒரேடியாக சுந்தரி அக்கா கடை கண்டுபிடிச்சிடும். அப்படியே ஒரு யூ-டர்ன் போட்டு திருப்பி வண்டி எடுத்துகிட்டு வந்து லெஃப்ட் ஓரங்கட்டி நிறுத்திட்டு இறங்கியாச்சு. சுந்தரி அக்கா கடை பார்த்தாச்சு. சுந்தரி அக்கா கடை கண்டுபிடிச்சாச்சு. பசி வைத்த கிழுது ஒரு கட்டு கட்டிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்மால் என்ட்ரி. அப்படியே வீடியோ லாங் ஷார்ட்லேருந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு சரி கிட்ட போகலாம், போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டேன். கடை பார்த்தா காலியாக இருக்குது, கடையில் யாருமே இல்லை. பரவாயில்லையே, நல்ல வேலை சீக்கிரமாக சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு ஒரு பிளேட் சாப்பாடு அப்படின்னு சொன்னேன். நம்மளுக்கு கம்மியான சாப்பாடு தான், கொஞ்சம் அளவுலயே வாங்கிட்டேன் ஒரு சாப்பாடு. அந்த மாதிரி மீன் குழம்பு சாப்பாடு ஒன்று வாங்கிட்டேன். சரி அங்கேருந்து கிளம்பி வச்சு ஸ்ட்ரைட்டா டோக்கன் திரும்பிட்டேன். இப்போ கெத்தாக நம்ம சாப்பாடு கிட்ட கொடுத்துட்டு வாங்கிடலாம், இப்போ தருவாங்க அப்படின்னு கேட்டால் டோக்கன் வாங்கிட்டாரு. சரி அப்படி அந்த சாப்பாடு சட்டை உங்களுக்கு தான் சாப்பாடு போடுறாரு நினச்சின்னு மீன் தலைலாம் போடும்போது ஆஹா சூப்பராகுது அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் ஒருத்தர் கை நீட்டு வாங்கிட்டாரு. ஃபஸ்ட் டைமே பல்ப் ஆயிடுச்சு. அப்புறமா நம்மளுக்குன்னு ஒருத்தர் ப்ளூ கலர் சட்டை அவர் தான் போட்டு பார்த்தாப்பில் சாப்பாடு. ஒரு ஆள் அதிகமாகவே சாப்பிடலாம், அந்தளவு சாப்பாடு இருக்குது. அந்த மீன் குழம்பு பார்த்துட்டு போகிறேங்க, ஐயோ வேற லெவல் மீன் குழம்பு. அந்த மீன் தலை வஞ்சர மீன் தலைன்னாங்க, வஞ்சர மீன் தலையாது அவ்வளோ பெருசு இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். மீன் குழம்பு நல்லா காரசாரமாக இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு பார்க்கும்போது. சரி மீன் குழம்பு ஊற்றியாச்சு. மீன் குழம்பு பார்க்கும்போதே நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கைக்கு வந்துச்சுப்பா, சாப்பாடு ரெடி சாப்பாடு ரெடி அப்படின்னு எத்தின்னு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக டேபிளில் நம்மளே தான் வச்சுட்டு சாப்பாடு ரெடி பண்ணலாம். போது சைட் டிஷ் எதாவது தேவைப்படும் அப்படின்ட்டு சரி மீன் எதாவது சைட் டிஷ் வாங்கலான்னு போனேன். மீனுக்கு டோக்கன் சைடிஷ் கேட்டால் ஒரு ஒரு டோக்கனும் அவ்வளோ ரேட்டில் இருக்குது. அவ்வளோ ரேட்டு கொடுத்து நம்மளால் சாப்பிட முடியாது. இறாவ ஒரு பக்கம் நல்லா பெரட்டு பெரட்டு இறாவை பெரட்டுனாங்க. அவ்வளோ பெரிய வஞ்சிர மீன், அந்த வஞ்சிர மீன் எங்கே தான் மடிச்சுட்டு தெரில. அவ்வளோ பெரிய வஞ்சிர மீனை பெரட்டு பெரட்டுனு பெரட்டிருந்தாங்க எண்ணெயில் போட்டு. சரி ஓகே, இன்னொரு நாள் வரும்போது கண்டிப்பாக நிறையா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீடியோ எடுத்து திருப்பி நான் வந்துட்டு என்ன பண்ணால் ஸ்ட்ரைட்டாக அந்த அண்ணன்கிட்ட போய்ட்டு, ஆனால் முட்டைக்கான டோக்கனை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 முட்டை அந்த மீன் குழம்பு சாப்பாடு வேற லெவலில் இருந்தது. அழகாக சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு முடித்து ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுத்துட்டு அங்கே வந்து ஒரு லாங் ஷார்ட்டில் ஒன்று எடுத்துகிட்டு தாராளம் அப்படியே வண்டியை வீட்டுக்கு கிளப்பிட்டோம். இதில் இந்த வீடியோவில் என்ன 2 மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. என்ன ஒன்றா சுந்தரி அக்காவை பார்க்க முடியல, அதே மாதிரி என் பாப்பா ஹன்சிகா பார்க்க முடியல. ஏன்னா அந்த அம்மா ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. நான் ஒரு ஒர்க் விஷயமா அந்த மறக்காமல் சப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.